டாக்டர் ஜானகியின் கன்சல்டிங் அறை. பாப்பாக்களின் போட்டோக்களும் ஓரத்து பேசினும் கையுறைகளும் கண்ணாடி அலமாரையில் கண்ணாடி தட்டில் சுத்தமான உபகரணங்களும் மருந்து பாட்டில்களும் ரிஃப்ரிஜிரேட்டர். குழந்தையின் சூழ்கணத்திலிருந்து மாதாவின் வயிற்றில் மாதா மாத வளர்ச்சியை பற்றிய சார்ட்டுகள், தடுப்பு ஊசிகள், எப்போ எப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் போன்ற விவரங்களுக்காக அந்த இடமே குழந்தை என்று பெரிய எழுத்தில் அறிவித்து கொண்டிருக்க, டாக்டர் ஜானகி 45 வயதுக்கு பின் முதுமை பெறாமல் அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டவள் போல தோன்றுகிறாள். மென்மையான உடைகள், மென்மையான உதடுகள், அழகான சிறிய பறவைகள் போல கச்சிதமான கைகள், நல்ல சிவப்பு, பொறுமை, அசாத்திய பொறுமை. இதுவரை பார்த்த ஒட்டுமொத்தமான தாய்மை அனைத்தும் அவளிடம் ஒன்று சேர்ந்து விட்டது போல சாந்த தோற்றம். கதை துவங்கும் போது ஒரு நிறை கர்ப்பிணி அருகே உள்ள படுக்கையிலிருந்து மெல்ல சிரமத்துடன் எழுந்திருக்கிறாள். எல்லாம் சரியா தாமா இருக்குது, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஆயிடும்னு சொல்லிடலாம். அப்படி ரொம்ப சிரம பண்ணோம்னா சிசேரியன் பண்ணிடலாம்னு எங்க வீட்டில் சொல்றார் டாக்டர். சிசேரியன் பண்றதெல்லாம் நான் தீர்மானிக்கிறேன், உங்க ஹஸ்பண்ட் தீர்மானிக்க வேண்டாம். அதுக்கு இல்லை டாக்டர், வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் நன்னா இருக்கான், பரணி நட்சத்திரமா, அதுக்காகவா? இந்த அம்மா குழந்தை பிறக்கிறது என்கிறது ரொம்ப இயல்பான இயற்கையான விஷயம். நாம உயிரோட இருக்கிற பர்பஸே இயற்கையை பொறுத்தவரை குழந்தை பெற்றுக்கத்தான். சைனால வயல்ல வேலை செஞ்சுட்டு கர்ப்பிணிங்க மரநிழல போய் ஒதுங்கி குழந்தை பெற்றுருவாங்க. சிசேரியனா? சிசேரியன் என்ன விளையாட்டா இது? இல்ல டாக்டர், இவரும் இவங்க அம்மாவும் தான் அடிக்கடி சொல்றாங்க சிசேரியன் பண்றதா இருந்தா வெள்ளிக்கிழமை பண்ணிடலாம்ட்டு. பாரு, சிசேரியன் பண்ண போறதில்ல, உன் குழந்தை நேச்சுரலா நல்ல பொசிஷன்ல இருக்கு, வேலை வர்றப்ப அதுவே கதவை தட்டிக்கிட்டு அம்மா வெளியே வரேன்னு சொல்லிட்டு வந்துடும். என்ன குழந்தை, பெண் தானே? தெரியாது டாக்டர், உங்களுக்கு தெரியும், பொண்ணு, அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா இருந்தாலும் சொல்ல மாட்டேன், ஸ்கேன்ல தெரிஞ்சிருமாமே, அப்புறம் ஏதோ யூரின் டெஸ்டோ என்னவோ சொல்றாங்களே. கண்ட கண்ட புஸ்தகத்தெல்லாம் படிக்காத, உலகத்துல உள்ள ஒரே ஒரு ஆச்சரியம் சந்தோஷமா பெண்ணா பிள்ளையா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலயே இருந்துகிட்டு இருக்கணும். அதையே முன்னாலேயே தெரிஞ்சுட்டு சந்தோஷத்துக்கு எடுத்துக்கணும். துப்பறியும் கதையில முடிவு சொல்லிட்டா படிக்க முடியுமா? சொல்லு, போயிட்டு வா. சிசேரியன் மட்டும் டாக்டர் கொஞ்சம் டயர்டாகி, பாரு எனக்கு லேஸ்ல கோவம் வராது, வந்தா ரொம்ப கத்துவேன். என்ன நியாயம் இது? குழந்தை நேச்சுரலா பிறந்தா தான் இந்த பரணி கார்த்திகைலாம் நட்சத்திரம்லாம் பொருந்தும்னு ஜோசியரே சொல்லியிருக்காரு அவர் பொண்ணுக்கு பிரசவம் பார்த்தப்போ. போயிட்டு வா. எதுக்காக இயற்கையான ஒரு அனுபவத்தை இழக்க விரும்புற? ரொம்ப வலிக்குமா டாக்டர்? ஆமா, ஆனா நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண வலி அதிகம் இருக்காது, உனக்கு பெல்விக் ஸ்ட்ரக்சர் பெருசாவே இருக்கு, பயப்படாத, சந்தோஷமான வலி. புதன்கிழமை உன் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ண சொல்லு. அந்த பெண் வெளியே செல்ல டாக்டரின் உதவி பெண் உள்ளே வந்து சீட்டை வைக்கிறாள். உதவி பெண் சொல்றா, புதுசா வராங்க யாரோ டாக்டர், மீராவை பார்க்க சொல்றதானே பத்மா? உங்களைத்தான் பார்க்கணுமா டாக்டர், ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. எத்தனை பேர் காத்திருக்காங்க? 18. நான் 9:30 போயானோ டாக்டர், நாளைக்கு ஈஸ்டர். மீரா டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன் ராத்திரி அப்பாயின்மெண்ட் ஜாஸ்தி கொடுக்காதீங்கன்னு. இன்னும் வார்டுக்கு வேற போனோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, தாலி தெரியுது இல்ல, மெட்டி, அவளை மட்டும் அனுப்பு. அவள் சென்றதும் ஜெயந்தி உள்ளே வருகிறாள். ஜெயந்திக்கு 26 வயது இருக்கலாம். மஞ்சள் சேலையும் அதற்கு பொருத்தமில்லாத சிவப்பு ரவிக்கையும் வாராமல் கலைந்த தலைமயிருமாக இருக்கிறாள். வியர்த்திருக்கிறாள். தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டே நாற்காலி விளிம்பில் வந்து உட்கார்கிறாள். சுற்றிலும் பார்க்கிறாள். டாக்டர் அவளை நிதானமாக கண்ணால் வருடுகிறாள். ஜெயந்தி தன் உள்ளங்கையை பார்க்கிறாள். ஜெயந்தி, நானே தனியா வரணும்னு பார்த்தேன் டாக்டர், நீங்களே கூப்பிட்டீங்க தனியா, நல்லதா போச்சு. உன் பேர் என்ன? என் பேர் ஜெயந்தி, என் ஹஸ்பண்டு பேரு தாமோதரன், நான் மெட்ராஸ், அவர் கேரளா பக்கம். இந்த ஊர்ல செட்டில் ஆனவ, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தடவை லிஃப்ட் கொடுத்ததுலேருந்து பழக்கம் தொடங்கி. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நான் உன் சுயசரித்திரம்லாம் கேட்கல. எதுக்கு வந்திருக்க? ஏதாவது அபாஷன் கிபாஷன்னா இது தப்பான இடம், பிரசவம் மட்டும் பார்க்குற இடம், கலைக்கிற இடம் இல்லை. நான் அதுக்கு வரல டாக்டர். உன்னை பார்த்தா யூ டோன்ட் லுக் ப்ரெக்னென்ட். ஐ வாண்ட் டு பி ப்ரெக்னென்ட். ஓ அப்படியா, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. தன் பையிலிருந்து ஒரு காகித கட்டை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாள். எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு, அவருக்கு தெரியாமல் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு முறை அவளை வினோதமாக பார்த்து அவற்றை ஆராய்ந்து டாக்டர் சொல்கிறார், இதிலிருந்து தீர்மானமாக தெரியல, இன்விட்ரியோன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பெங்களூரில் இங்கே ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் பண்ணுறா, அதிலெல்லாம் அவருக்கு இஷ்டமில்லை டாக்டர். ஜெயந்தி, உன் புருஷனை கூப்பிடு, யூ டூ ஆர் டூ யங், இத்தனை சீக்கிரம் நம்பி கிழக்க வேண்டாம், ஏதோ தப்பான முறையாலேயோ தப்பான சமயங்கள்லையோ இது நடக்காமல் இருக்கலாம், கொஞ்சம் பொறுத்து பார்த்து 30-32 அப்புறம்
டாக்டர், அவருக்கு பொறுமை இல்லை. அவருக்கு 30 வயசுக்குள்ளே குழந்தை வேணுமா, அப்போத்தான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே குழந்தை வேலைக்கு போக முடியுமா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கார். அடாப்ட் பண்ணணுங்கிறாரா? இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னது, அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? நான்சென்ஸ், இது சட்டவிரோதம். கூப்பிடவர. பாலக்காட்டில் மாமா பொண்ணு இருக்கா, அவளை லீவுக்கு கூட்டுட்டு என்னென்னவோ ஏற்பாடெல்லாம் எனக்கு சொல்லாமல் நடந்துட்டுருக்கு. என்னவோ எல்டிசியில் போக போகிறாராம், நான் வர வேண்டாமா, அப்போ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரப்போகிறாருன்னு எனக்கு என்னமோ தேகத்துக்குள்ளே ஒரு நடுக்கம் பயம் மாதிரி பரவிருக்கு. திஸ் இஸ் அப்சர்ட். முடியாதுன்னு உங்கள் அப்பா அம்மா உடனே கூப்பிட்டு, இல்லை வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்லிவிட்டு, டாக்டர் எனக்கு ஒரே ஒரு அண்ணா தான் டெல்லியில் இருக்கார், வர சொன்னால் இப்போ அப்போங்கிறாரு. அண்ணி அவள் கோவத்தில் விலகி போயிட்டா. வயசான தாத்தா இருக்கார் திருவிடை மருதூரில். இந்த கும்பலை மாட்டின்ட்டு திண்டாடுறேன், என்ன இழவோ காதல். பேசாமல் அன்னைக்கு கூட்டமாக இருந்தாலும் பஸ்ஸில் போயிருக்கலாம். இன்னைக்கு இவரை முதல்ல பார்த்த அன்னைக்கு மோட்டார் சைக்கிளை ட்ராப் பண்ணுறேன்னார், பேக்கு மாதிரி பின்னால் ஏறிண்டேன். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். இப்போ என்ன பண்ணணுங்கிற, எப்படியாவது இதை தடுக்கணும். ஏற்பாடெல்லாம் தீவிரமாக ஆயின்ட்டு இருக்கு. இவா சொல்கிற ஒரே காரணம் குழந்தை இல்லை, வாரிசு இல்லை. என்னமோ சொத்து கொள்ள போகிறாப்புல வாரிசு இல்லையாம், குழந்தொழைக்கணுமா, சொந்த ரத்தமா, எல்லாமே கேட்க கேட்க வெறுப்பாக இருக்குது. தினம் இதையே துணை துணை துணம்னா ஒரு நாள் போனால் போகிறது, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன் போல இருக்குது, பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் தான் உதவி பண்ணும் டாக்டர். நான் என்னமா உதவி பண்ண முடியும், உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேணால் விளக்கமாக சொல்கிறேன் குழந்தை எப்படி பிறக்கிறது, எதனால் பிறக்கிறது இல்லைன்னு. வேறு என்ன பண்ண முடியும் என்னால்? அடாப்ஷன் வேணால் அரேஞ்ச் பண்ண முடியும் சென்ட் தெரசாவில். அடாப்ஷன் வேணாமா, அது எங்கேயாவது முஸ்லீம் கிறிஸ்துவா குழந்தையாக இருக்குமா, அல்லது கீ ஜாதி. டாக்டர், நீங்கள் என்ன போல அபலைக்கு உதவியாக ஒரே ஒரு பொய் சொல்லணும். என்ன பொய்? நான் நாள் தள்ளியிருக்கிறதா சொல்லியிருக்கேன். அவள் சந்தோஷமாக பையில தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஸ்வீட்டோட வெளியே காத்துன்ருக்கா. மாமியா வீட்டில் அல்வா கிளறின் இருக்கா. தயவு செய்து கன்ஃபார்ம் ஆயிடுத்து கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிடுங்கோ. ஒரே ஒரு பொய். திஸ் இஸ் கிரேசி. எத்தனை நாளைக்கு இந்த பொய் சொல்லி உன்னால் காப்பாற்றிக்க முடியும்? எனக்கு மிக மிக அவசரமான தேவை, இந்த கல்யாண ஏற்பாடுகளை தள்ளி போடணும். அவள் பரபரப்பில் இருக்கா. அந்த பொண்ணானா 2 நாளைக்கு ஒரு தடவை ட்ரங்க் கால் போட்டு மலையாளத்தில் பேசுறது அவள் சொல்கிற ஒரே காரணம் வாரிசு இல்லாதனால தான். அதை முதல்ல தள்ளி வைக்கணும். முதல் அபாயத்தை விளக்கிறதுக்கு இந்த பொய் தேவையாக இருக்குது. 3 மாதம் 4 மாதம் காலம் தாழ்த்திட்டு மிஸ்கேரேஜ்னு ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறாப்புல நிஜமாக உண்டாகலாம். கொஞ்ச நாள் ஓட்டலாம் இல்லையா டாக்டர்? அதுக்காக என்ன மாதிரி ஆளுமா உன் புருஷன்? பிள்ளை சுருக்க பெறலன்னு மறு கல்யாணமா? அது என்னவோ அவள் உறவுக்குள்ள விபரீத ஏற்பாடாக இருக்குது. இதை காரணம் காட்டுறாருன்னு நினைக்கிறேன். அதை முறியடிக்கணும், அந்த காரணத்தை ஒப்படைக்கணும். அதுக்காக ஒரு பொய் டாக்டர் ப்ளீஸ். சட்டென்று அழ ஆரம்பிக்கிறாள். எதுக்கு அழற? இந்த மாதிரி என் கேரியரில் இதுதான் முதல் தடவை. திஸ் இஸ் ரிடிகுலஸ். என்னோட நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டர்? நான் கல்யாணமே செய்துக்கலம்மா. அதுக்கு தான் நீ முதல்ல உன் புருஷனை உள்ளே கூப்பிடு சொல்லி பார்க்குறேன். வேண்டாம் டாக்டர். அவர் கூப்பிடுங்களே. வேண்டாம் டாக்டர். அவர் கூப்பிடுங்கிறேன். பயப்படாத, பொதுவாக தான் பேச போகிறேன். ஜெயந்தி அறைக்கு வெளியே செல்ல டாக்டர் ஃபோனை எடுத்து சுழற்றுகிறாள். லக்ஷ்மிக்கு லேபர் பெயின்ஸ் எப்படி இருக்குது? வந்துடுறேன். ஜெயந்தின் புருஷன் உள்ளே வருகிறான். அவனுக்கு 33 வயது இருக்கும். இப்போதே முன்மண்டையில் மயிரிழக்க துவங்கியுள்ளான். கையில் பெரிய பை, தலையை பின்தள்ளி வாரி நெற்றியில் அகலமாக இருக்க அதில் சந்தன மத்தியில் கவனமாக வைக்கப்பட்ட குங்குமமாக எதிர்பார்த்ததற்கு எந்தவித மூர்க்கத்தனமும் தோற்றத்தில் தெரியாமல் சாத்வீகமாக சாந்த சொரூபியாக இருக்கிறான். முகத்தில் 3 தின தாடி. டாக்டரை வணக்கிவிட்டு பவ்யமாக நிற்கிறான். கூப்பிட்டாங்களாமே, என் பேர் தாமோதர். வாங்க மிஸ்டர் தாமோதர். எக்ஸாமின் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் ஆயிட்டா? இன்னும் எக்ஸாமின் பண்ணல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். ஏன் கூடவா? ஆமாம், உங்களுக்கு இந்த குழந்தை முக்கியமா, வாழ்க்கையில் சந்தோஷம் முக்கியமா, ஏன் ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? இல்லை, ரெண்டு பேரும் யங்காக இருக்கீங்க, குழந்தை இப்போவே உண்டாகணும்னு எதுக்கு அவசரப்படுறீங்க? அது உண்டாயிட்டா சந்தோஷம்தான். தாமோதர், இவளை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குழந்தை இல்லைன்னா 2ஆம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்கள் மனைவி சொன்னீங்களாமே. ஆமாம், அது அவள் மனசை எவ்வளோ புண்படுத்துன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லையே, இவகிட்ட சொல்லிட்டு தானே பண்ணிக்க போகிறேன். இவ சம்மதம் கொடுத்தா தானே? சம்மதம் கொடுக்கலன்னா இது சட்ட விரோதம், தெரியும் இல்லையா? தெரியும் டாக்டர். இவ சம்மதம் கொடுக்கலன்னா அந்த பேச்சே இல்லையே. இவளை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்ன கல்யாணத்துக்கு அலையிறேன், வாரிசாக்கும். எங்கள் குடும்பத்தில் பழைய நம்பிக்கை இதாக்கும். 30 வயசுக்குள்ளே வாரிசு பிறக்கலன்னா அச்சனுக்கு ஆபத்துன்னு ஓலச்சுவடிகளாக்கும் எழுதி வச்சிருக்கு. உங்களுக்கு 30 ஆயிடுது போல இருக்கே. தாமோதர் சமாளித்து, இவளுக்கு 30 வயசு, ஷீஸ் 25, இன்னும் 5 வருஷம் இருக்குது. கிரிஜைக்கும் வயசாயிட்டு வருதே. கிரிஜா மாமா பொண்ணு டாக்டர். சொன்னேனே ஜெய், என்னது எதுக்காக இது எல்லாம் போய் டாக்டர்ன்ட்டு சொன்னாய்? ப்ரெக்னென்ட்டான்னு கன்ஃபார்ம் செய்யத்தானே சொன்னேன். எதுக்கு வீட்டு பேச்செல்லாம் பேசினாய்?
உன் சம்பந்தம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல, கேட்டுக்கோ. நான் தான் கேட்டேன். டாக்டர் அம்மா, விஷயம் ரொம்ப சிம்பிள். இவ கர்ப்பமாயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்நிய ஸ்திரீயை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. இவ இஷ்டம் இல்லைனாலும் பண்ணிக்க போகிறதில்ல. இவ சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. போர்மோலியோ, ஏய், பேச்சே இல்லையாக்கும். இவளுக்கு இஷ்டமில்லாத பெண்ணை வீட்டுக்கு கொண்டு வரதில் அத்தனை கெட்டமே இல்லையாக்கும். நான் இவளை கண்கலங்காமல் வச்சுக்கிறது என் பொறுப்பு. மேல் துண்டால் கண்களை துடைத்து கொள்கிறான். ஜெயந்தியை பார்த்து, டாக்டர் சரிதானம்மா? ஜெயந்தி மையமாக தலையாட்டுகிறாள். டாக்டர், நீங்கள் போங்க, நான் பார்த்து சொல்கிறேன், எக்ஸாமின் பண்ணி சொல்லிடுறேன். தாமோதர் அவளிடத்தில் ஏதோ சொல்லிட்டு கிளம்ப, அப்படி ஏதும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலையம்மா. ஜெயந்தி, ஐயோ டாக்டர், உங்களுக்கு தெரியாது, இதையே தான் வீட்டில் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கா. இவரை மாதிரி மழுப்பலான ஆசாமி கிடையாது. உலகத்திலேயே உங்ககிட்ட தேனொழுக பேசுகிறார். ஆனால் வீட்டில் ஸ்பஷ்டமாக அடுத்த கல்யாணத்துக்கு தயார் பண்ணிட்டுருக்க. பத்திரிகைக்கு ப்ரூஃப் கூட பார்த்து வச்சுருக்காருனா பார்த்துக்கோங்களேன். ரெண்டு பேரும் மலையாளத்தில் பேசிக்கிறதே அப்படியே கொலை நடுங்கிறது. சித்திரவதை டாக்டர், மனோபலாத்காரம்னு சொல்லுவா. மனசால சித்திரவதை, எண்ணங்களால், பார்வையால். அப்புறம் உங்களுக்கு தெரியாது என்னென்னவெல்லாம் என்னை செய்ய வச்சுட்டா தெரியுமா? பகுதி கோயிலில் போய் ஈரப்படவையோட என்னவோ தின்ன சொல்லி, சக்கரம் அது இதுன்னு 48 நாள் நிஷ்டையில் இருக்கணுமா, தினம் சூரியஸ்தமனத்தை பார்த்து 108 தடவை ஓம் சரவண பவான்னு என்னை என்னென்னவோ மோகினி ஆட்ட காதிரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லி, கை கால் காது எல்லாத்தையும் கழட்டி, பௌர்ணமியில் முலப்பாலில் எதையோ குழச்சி குடிக்க சொல்லி, அதுக்கப்புறம் பார்க்குறீங்களா, தன் மார்பு சேலையை நீக்கி ரவிக்கையின் பட்டன்களை விளக்குகிறாள். டாக்டர் பார்த்து, ஓ மை காட், இதெல்லாம் எப்படியாச்சு? அகல் விளக்கு பூஜை டாக்டர், என்னை காப்பாத்துங்க. நான் உங்களை கேட்குறதெல்லாம் என்ன, ஒரே ஒரு பொய் தானே. யாரும் உங்கள் மேலே கேஸ் பாட போகிறதில்ல, யாரும் உங்கள் மேலே நீ சொன்னியே நடக்கலையேன்னு குற்றஞ்சாட்ட போகிறதில்ல. ஏதோ இன்வெஸ்டிகேஷனில் லேப் டெஸ்ட்டில் தப்பாயிடுதுன்னு அப்புறம் சமாளிக்கலாம். எனக்கு முக்கியமாக வேண்டியது டைம் டாக்டர், 3 மாதம். அதுக்கப்புறம் என் அண்ணாவை கலந்து ஆலோசித்து தாத்தாவை லெட்டர் போட்டு வரவழைக்கணும். டாக்டர் சொல்லிடுங்க ப்ளீஸ். மெல்ல அடக்கமாக அழுதாள். டாக்டர் யோசித்து ஃபோனை எடுத்து அதில் எண்களை சுழற்றி பேசுகிறாள். டாக்டர், ரமேஷ் பாலுவுக்கு தகவல் சொல்லி அவனை உடனே வர சொல்றியா? ஆமாம், உடனே, இப்போவே முடிஞ்சால் வர சொல்லு. ஆமாம், பாலு தான் வேணும், வேறு யாரையும் அனுப்பாத. ஃபோனை வைத்துவிட்டு, பாருமா, ஒரு பொய் சொல்லி தற்காலிகமாக உன் கல்யாணத்தை காப்பாற்றுறதுல எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆறுது? 3 மாதம் கழித்து உன்னை கொடுமை பண்ண மாட்டான்னு என்ன உத்தரவாதம்? எந்த பிரச்சனையும் தற்காலிகமாக தீர்த்து வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்புறம் முளைக்கும். அதனால் அழாத ஜெயந்தி, நான் சொல்கிற மாதிரி செய். உன் பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று தான் உண்டு. என்ன டாக்டர்? உன் புருஷன் சொல்கிறான்ல, குழந்தை இல்லாதனால தான் மறுகல்யாணம் செய்துக்கிறேன்னு. இல்லை, அதே மாதிரி நீயும் சொல்லிடு, நானும் மறுகல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. ஜெயந்தி பின்வாங்கி, என்ன டாக்டர்? ஆமாம், நான் சொல்கிறது பயமுறுத்தலாக இல்லை, நிஜமாகவே. என்னவோ காதல் பண்ணி கல்யாணத்தில் மாட்டின்ட. இந்த மாதிரி கருணை இல்லாத கணவன்கிட்ட வாழ்கிறத விட மனைவி பிள்ளை பரலன்னா தள்ளி வச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற அராஜகத்தனமான கணவன் கூட வாழ்றதை விட்டுட்டு நான் சொல்கிறபடி செய். கல்யாணம் பண்ணிக்க தாராளமாக, ஆனால் எனக்கு விடுதலை கொடுத்து டிவோர்ஸ் கொடுத்துரு. நீ பண்ணிக்கிறப்பல நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னு பாரு. யார் இருக்கா? அப்படி இருக்காங்க, இப்போ ஃபோன் பண்ணேன் பத்தியா, எனக்கு தெரிஞ்ச பையன் பாலகிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான். பெண்கள் துயரம் தெரிஞ்சவன், சமூகத்து அக்கிரமங்களை எல்லாம் சின்ன சின்ன முறையில் வீதி நாடகம் போட்டு படிப்பு சொல்லி கொடுத்து எதிர்க்கிறவன். அவனை கூப்பிட்டுருக்கேன், இப்போ வருவான், நீ பாரு. அவன் கூட பேசிப்பாரு, பிடிச்சிருந்தா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் புருஷங்கிட்ட கர்ப்பமாயிருக்கேன்னு போய் சொல்லிட்டு பிரச்சனையை ஒத்தி போடுறத விட இன்னைக்கு ராத்திரியே இதை தீர்த்து வச்சுடுறது பெட்டர். என்ன சொல்கிற? டெலிஃபோன் மணி அடிக்கிறது. டாக்டர் அதை எடுத்து, ஹலோ, ஹாய் பாலு, கொஞ்சம் எங்கள் கிளினிக் வந்துட்டு போக முடியுமா? ராஜா, இப்போ அவசரமா? ஆமாம், வந்தப்புறம் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு மீட் சம்படி, 30 மணியில் வரையா? வாயே, ரொம்ப சுவாரஸ்யமான பிரச்சனை, அதே சமயத்தில் பரிதாபத்துக்குரியது, வரையா? வெரி குட். டாக்டர் ஃபோனை வைத்துவிட்டு, கொஞ்சம் இருமா, காத்துரு, உனக்கு விடிவு காலம் பிறக்க 6 மணி தான் பாக்கி இருக்கு, உட்காரு. அப்படி ஜெயந்தி எதிரே போய் உட்காருகிறாள். பரபரப்பாக இருக்கிறாள். அவள் மனத்தில் வெளியே கேட்கும் அளவுக்கு எண்ணங்கள் விரைகின்றன. இங்கும் அங்கும் பார்க்கிறாள். தாமோதர் உள்ளே வருகிறான். தாமோதர், என்ன இத்தனை நேரம், இன்னும் டெஸ்ட் முடியலையா? டாக்டர், இல்லை, 6 மணி ஆகும், வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? நல்ல செய்தி தானே? டாக்டர் ஜெயந்தியை பார்த்து, அப்படித்தானம்மா, சொல்லிடுமா, சொல்லு. ஜெயந்தி இருவரையும் மாறி மாறி பார்க்கிறாள். டாக்டர், இரு, அவன் வரப்போகிறான், சொல்லிடு, இதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. தாமோதரை பார்த்து, கொஞ்சம் வாங்கலேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தாமோதர் என்ன விஷயம் என்பதற்குள் இழுத்து கொண்டு, ஜெயந்தி சொல்லிடு. ஜெயந்தி வெளியே போகிறாள். ஜெயந்தியின் குரல், வாங்க போகலாம், இந்த டாக்டர் என்னென்னமோ விபரீதமாக சொல்கிறா, கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா, வேறு டாக்டர்கிட்ட போகலாம், இவ என்னென்னமோ தப்பு தப்பாக விபரீதமாக சொல்கிறா, கேட்கவே நல்லா இல்லை, வாங்கோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடலாம்.
என்னென்ன சொல்றா தெரியுமா? அவர்கள் குரல் மெல்ல மெல்ல விலக டாக்டர் களைப்புடன் சற்று நேரம் தன் கைகளை பார்த்து கொண்டிருக்கிறாள். அதன் பின், பத்மா அடுத்த கேஸ் அனுப்பு